வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்டாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனிங் ஆப்பு, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பை நெட்ஒர்க், பி நெட்ஒர்க், பி காயின், ஸோ ஏஐ பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணாதவங்க நான் கீழே லிங்க் தரேன், சூப்பராக அதில் வந்து இன்கம் கிடைக்கும் நமக்கு ஃப்யூச்சர் அதெல்லாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ மைனிங், ஓகேவா? நம்ம ஃப்ரீயாக மைன் பண்ணி வச்சுக்கோம், எப்போ வேணாலும் நமக்கு இது லான்ச் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் லிங்க் தரேன். ஸோ இந்த டைம் ஸ்டாப் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த நியூ அக்கௌண்ட்டுக்கு போகிறங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு இங்கே அக்செப்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர், அதாவது உங்களோட நேம் கேட்பாங்க. ஸோ யூசர் ஐடி, ஓகே, உங்கள் நேம் அந்த நம்பர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே வந்து செக் கொடுங்க. இங்கே செக் கொடுத்தீங்கன்னா இங்கே டிக் வந்துடும் க்ரீன் கலரில், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட ஐடி வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி சப்போஸ் சாரி அந்த மாதிரி உங்களுக்கு வெரிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணணும், அது ஓகேவா? யூசர் நேம் அது மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ்ன்னு இருக்கிறத்துல நான் உங்களுக்கு சைடில் வீடியோவில் கொடுக்குறேன், விட்னஸ் சொல்லிவிட்டு அந்த ஐடி என்னோடய ஐடியை போடணும். நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வீடியோவில் சைட்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை போட்டுட்டு அப்படியே இங்கே செக் கொடுங்க. க்ரீன் டிக், ரெண்டும் க்ரீன் டிக் வந்துடும். வந்ததுக்கப்புறமா செலக்ட் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இந்தியானா இந்தியா. ஸோ எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள், இது வேர்ல்டு வைட் எங்கே வேணாலும் பண்ணலாம், ஓகேவா? அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே ஃபீமேல அதை போட்டுக்கிட்டு உங்களோட நேம், நேம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட், உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படி கொடுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது வந்து கேஒய்சி கேட்பாங்க, கேஒய்சி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வித்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நேம் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுத்துங்க. ஸோ அதே நேம் இங்கே இங்கிலீஷ், ஸோ எதாவது தமிழில் கொடுத்தா இங்கிலீஷ் கேட்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே இங்கிலீஷ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் கேட்குறாங்க, அதை கொடுத்துருங்க. இங்கே டேட்டா பார்த்து உங்கள் டேட்டா பார்த்து கொடுத்துங்க, கரெக்டான டேட்டா பார்த்து கொடுத்துட்டு கீ ஸ்டோர் அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கீ ஸ்டோர் பேக்கப் இது வந்து ஒரு டிக் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அது மாதிரி லோட் ஆகிட்ருக்கோம். ஸோ லோட் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ப்ரைவேட் கீ, ஸோ ரெண்டுமே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க, ஓகே? இந்த ப்ரைவேட் கீங்கிறது உங்களோட ஆப்புங்கிறத மிஸ் ஆச்சுன்னா இந்த கீ போட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அதான் இந்த ஆப் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இதை போட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரஸ்ட் வாலெட் மாதிரி ஒரு இது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது கீயை வந்து இந்த காப்பி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணி ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நேம் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்க ஒரு இடத்துல, ஓகேவா? இந்த பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. வச்சுக்கிட்டு உங்களோட எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ண சொல்லுவாங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க, அவ்வளோதான் மிஸ். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஷோ ஆகிடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்றது நான் சொல்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம ஆப்புக்குள்ளே வந்தாச்சு, ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸோ 3.92. ஸோ இந்த காயின் எனக்கு மைன் ஆகிட்டுருக்கு இப்போது. இது வரைக்கும் 0.05 டாலர் வேல்யூ இது வரைக்கும். இப்போ வந்து அதாவது இன்னும் லான்ச் பண்ணல, அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அந்த காயினோட வேல்யூ நடந்து சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இதோட இன்க்ரீஸ் தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க வேல்யூ, இதை எப்படி இங்கே செட் பண்ணாங்க தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிங்க்கில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காட்டும். வெரிஃபை பண்ணவங்க எத்தனை பேர், ஆக்டிவில் யார் இருக்காங்க, இப்போ நான் ஆக்டிவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் வந்ததில், ஓகேவா? ஸோ இப்போ நான் யாரும் ரெஃபர் பண்ணல இது வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு இங்கே பேலன்ஸ் 0-0 இருக்குது, ஓகேவா? இங்கேயும் வந்து 0 இருக்குது டோட்டலில். ஸோ இங்கே ஏன் பண்ணால் அந்த அமௌண்ட் நமக்கு ஷோ ஆகும் இங்கே, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு பசுமை சிம்பிள் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் இது, ஓகேவா? நம்ம என்னைக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணுவாங்க. டெய்லி இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும், முடிஞ்ச உடனே அடுத்தது ஃபிப்ரவரி வந்து 1, 2, 3 அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி இது கேலண்டர் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ மாறிட்டு டெய்லி ஒன்ஸ் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது 24 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி, ஓகேவா? இங்கே டைம் ஷோ அது பாருங்கள், ஒரு டைம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணும். அது எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹோம் பட்டன் பார்த்துக்கோங்க, கிளிக் பண்ணிங்க, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். முத்தில செட்டிங் இருக்கும், செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதையெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க, ஓகேவா? ஏதோ ஒரு பையனை இந்த காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.013 அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி உள்ளபடி இங்கே பாருங்கள் ஒரு காயினோட வேல்யூ இது கன்வெர்ட்ரு. ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ரேஞ்சு வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் கூடும் நமக்கு, ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 ருபி சம்திங் கிடைக்குது, ஓகேவா? 1 ருபினே வச்சிங்களா, 1 ருபி ஒரு காயின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஆல்ட் பண்ணி அது மாதிரி டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் போட்டுரும், இதில் வந்து அட்டனன்ஸ் போட்டுரும், இங்கே வந்து விட்னஸ் ரிஜிஸ்டர், நான் அதை யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாலும் அதெல்லாம் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ அலாரம் மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கும் உங்களுக்கு, முடிஞ்ச உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மேலே, நாளைக்கு இந்த டைம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் பண்ணணும் ஆன் பண்ணணுன்ட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது ஆன் பண்ணி விட்டுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சோசியல் மீடியா எங்களை ஷோ ஆகும், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, டெலகிராம், எங்கள் இந்த காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஃபரல் லிங்க்குங்கிறது இது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த விட்னஸ் சொல்லிட்டு, அது கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்கள் விட்னஸ்னு ஒரு உங்களோட ஐடி இருக்கும், நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடி, அதுதான் அவங்க போடணும், உங்கள் ஃப்ரெண்டு போடணும், போட்டாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மைனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த இடத்துல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் பார்த்த மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம பைக் நெட்ஒர்க் பார்த்துருப்போம், அந்த பி காயின் பார்த்துருப்போம், எல்லாமே இதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான் இது. ஓகேவா? கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது, நல்ல ஒரு எண்ணிங் எடுக்கலாம் அதில். ஓகேவா? ஃப்யூச்சர் நமக்கு இது. ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க, நான் மொத்தமாக உங்களுக்கு ஷூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம பண்ண மைனிங் ஆப் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணுங்க பாருங்கள், பி காயின், பை நெட்ஒர்க், ஏஐ பாக்ஸ், டைம் ஸ்டாப்பி, இந்த மைடான். ஸோ இந்த மைடான் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவே பண்ணல இன்னும். ஓகேவா? ஸோ இது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? இதெல்லாம் நான் லிங்க் கீழே தரேன். ஓகேவா? இதெல்லாமே நான் லிங்க் தரேன் கீழே. ஸோ இங்கே பாருங்கள், க்ளவுட் ஏனிங் பிஹெச்டி, இதில் லைவாக வித்ராவே எடுக்கலாம் அதில். ஓகேவா? இதில் வந்து குறிப்பிட்ட காயின் நமக்கு வந்திருக்கணும். ஸோ 20,000 காயின் நமக்கு இருந்தால் வித்ராவே எடுத்துக்கலாம் அதில். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லிஸ்டரில் இருக்குது. ஸோ இந்த பையன் வந்து சீக்கிரத்தில் வரப்போது, பிஎம் வரப்போது, ஏஐ பாக்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு இருக்கிறதுல இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக இதுவும் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணால் பண்ணிங்க, கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ போகும், நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பார்த்துனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம சின்ன சின்ன அப்டேட்லாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.